சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட சேர்ந்து ஜேசி சத்தியமங்கலம் ஜாஸ்மின், அது கூட ஈரோடு எலைட், தங்கமா ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடிதான் எலைட் கூட சந்திச்சோம். ஸோ அந்த ஒரு டீமோட மறுபடியும் ஒரு சந்திப்பு, ஒரு மறுபடியும் ஒரு பயிற்சி, அதில் வந்து நம்ம மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம், ஒரே ஒரு காரணம் ஜேடி சார் தான். ஏன்னா இந்த டெட்பிஆர்பி ஒர்க்கு இருக்கு, இந்த ஆன்லைனில் வார்த்தை எழுதுறதுக்கான நிறைய ப்ராசஸ் அது போயிட்டுருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், வேறு யார் கேட்டிருந்தாலும் நான் ஒத்துட்டு இருப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் ஃபோன் பண்ணார், தம்பி நாளைக்கு வந்திருப்பா அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் சொன்னால் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் ட்ரைனிங்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் இருக்குன்றனால என்னால் மறுக்க முடியலை. என்றைக்குமே அவர் வார்த்தையை நான் இது வரைக்கும் மீறினது இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், அதை தாண்டி சத்தியமங்கலம் ஜாஸ்மின், ஈரோடு எலைட், இந்த பிரசிடென்ஸ், அந்த டீமோட இருக்கிற அந்த நட்பு, அதுக்காகவும் இது எல்லாமே சேர்ந்து தான் என்னை இந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்க வச்சது. அந்த வகையில் உங்க ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு இன்ட்ரோ, ஒரு ஜெய்டி சாரோட அவரோட அண்ணாவோட அவரோட வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கொடுத்துருக்கோம். நம்ம சத்தியமங்கலம் ஜாஸ்மினோட ஜேசி, ஜேஎஃப்எம் கோகுல் அண்டு ராஜ்போய், சுரேஷ் ஈரோடு எலைட், அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள், தலைவர்கள் தாண்டி ஒரு நல்ல நட்பு எங்களுக்குள்ள இருக்கு. அந்த ஒரு நல்ல நண்பர்களோட சேர்ந்து இந்த ஒரு மாலை பொழுது, அவங்களோட சேர்ந்து உங்க எல்லாரோடும், இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரோடும் சேர்ந்து இந்த ஒரு மாலை பொழுது கழிக்க போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதலில் எனது இனிய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட், நம்ம டாபிக் போயிடுவோம். அன்னியன் அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஜேடி சார் சொன்ன மாதிரி அம்பியா, ரெமோவா, அன்னியனா, என்ன இது ஒன்று பிரசிடென்ட் கேட்டார், இப்போ நடக்கிற டிசாஸ்டருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்நிய நாட்டிலிருந்து வந்த சக்தியா, அந்த கொரோனாவை பற்றி பேச வருமா, கொரோனா ஒரு அந்நியனா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்திருக்கும். சி, அந்நியன் அப்படின்ற போது நான் மெயினாக இது பார்க்குறது அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற விஷயம். சி, நம்ம எல்லாருமே லைஃப்பில் பல் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கோம். எது உண்மையான நான் அப்படிங்கிறது கேள்வியே ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு சர்வசாதாரணமா நம்ம கேட்க முடியாது, கடந்து போக வேண்டிய ஒரு கேள்வியா அது இருந்துட முடியாது. இந்த அன்னியன் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பர்டிகுலர் அந்த திரைப்படத்துல நம்ம பார்த்த கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு கதாபாத்திரம் நம்ம பார்ப்போம். இந்த மூணு பர்சனாலிட்டிக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய ட்ராமா தான் அந்த மூவியா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மூணு பர்சனாலிட்டியும் நாம ஏதோ ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படின்னா, இந்த மூணு பர்சனாலிட்டியும் வேற எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். எங்கேயாவது நம்ம அந்த திரைப்படத்தை தாண்டி இந்த அன்னியனையோ, அம்பியோ, ரெமோவோ, இல்லை இது மாதிரியான வேற சில கேரக்டரையோ நாம வந்து சந்திச்சிருக்கோமா, எங்க சந்திச்சிருக்கோம், அவங்க நம்மளோட வாழ்க்கையில ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. என்னோட நான் அப்படின்ற ஒரு ஐடியா தான், சின்ன ஐடியால வந்ததுதான் இந்த ஒரு டாபிக். சி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அம்பி ஆகட்டும், அன்னியன் ஆகட்டும், ரெமோ ஆகட்டும், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியா தான் நான் பாக்குறேன். துதக்கோர் இதுல வந்து ஒரு அன்னியன்கிறது அதனோட எக்ஸ்ட்ரீம்ல போகும்போது ஒரு அதனோட ரியாக்ஷன்ஸ் ஒரு மாதிரியும், அம்பி ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது அதனோட ரியாக்ஷன் ஒரு மாதிரியும், ரெமோ எக்ஸ்ட்ரீம்ல போகும்போது ஒரு ரியாக்ஷன் ஒரு மாதிரியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த மூணு கேரக்டர் தாண்டி பல வகையான கேரக்டர்ஸ் நமக்குள்ள, பல வகையான கதாபாத்திரங்கள், பல வகையான பேசுறது கேக்குதுங்களா? ஓகே ஃபைன், குட். ஓகே, இப்போ
இந்த அம்பி ரேமோ அன்னியனை தாண்டி பல கதாபாத்திரங்கள் பல கேரக்டர்கள் நமக்குள்ள பல்வேறு சமயங்களை வெளிப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நமக்குள்ள அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா எஸ் என்ன கேட்டா கண்டிப்பா இருக்குன்னு சொல்லுவா. ஆனா அது டிசார்டரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா இல்லை. அது வந்து இயற்கையாவே எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு விஷயமா பார்த்தோம். சைக்காலஜிக்கெல்லாம் பார்த்தோம்னா எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு விஷயம். இதுல இந்த மூணு பேர்ல பார்த்தோம்னா அந்த அம்பி அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா டோட்டலா வேல்யூ பேஸ்டு ஒரு மனிதர் இப்படித்தான் இருக்கணும். அவரோட வாழ்க்கைக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவால டிரைவ் பண்ணப்படுற ஒரு கேரக்டரா இருப்பார் அம்பி அப்படின்றவர். அன்னியன் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஓரியன்ட் ஒரு கேரக்டரா இருப்பார். எனக்கு என்ன வேணும் அது நடக்கணும், எனக்கு நடக்கலைன்னா அது அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் ரிசல்ட் ஓரியன்டான ஒரு கேரக்டரா ஒரு குணாதிசயமா நான் பார்க்கப்படுது. ரெமோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு குணாதிசயமா நம்ம பார்க்கணும். இந்த மூணு குணாதிசயமும் ஒவ்வொருக்குள்ளையும் ஒவ்வொருவருக்குள்ளயும் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மூணு குணாதிசயத்தையும் சேர்த்து நம்ம வந்து எப்படி நாம சக்சஸ் லீட் பண்ண போறோம் அப்படின்றதான். அகெயின் ஈரோடு எலைட் இந்த சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம இந்த ஓபன் அப்ல பார்த்திருந்தாலும் நான் எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் என்னோட முதல் கேள்வி அந்த வாட் இஸ் சக்சஸ் தான், சரிங்களா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அதுவாக தான் இருக்கும். ஸோ லெட் அஸ் டிஸ்கிரைப் வாட் இஸ் சக்சஸ். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு காமனான வரையறை இருக்கான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெற்றி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றா இருக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றா இருக்கும், ஒரு நம்ம ஜேடி சாரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா இருக்கும், சுரேஷ் பொறுத்த வரைக்கும் ஒன்றா இருக்கலாம், கோபி பொறுத்த வரைக்கும் ஒன்றா இருக்கலாம், மோகன் பொறுத்த வரைக்கும் ஒன்றா இருக்கலாம், கோபிநாத் பொறுத்த வரைக்கும் ஒன்றா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த வெற்றிக்கான வரையறை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபட்டிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு வெற்றிக்கான வரையறை கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் என்னோட கான்செப்ட். அப்ப அன்னைக்கு எடுத்து அதே செஷன் தான் எடுக்க போறீங்களா அப்படின்னா இல்ல, இது ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும்தான் அது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வேற பார்க்க போறோம். அதனால அப்படியா இது பார்த்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் பாக்குறதுக்கு வாட்ச் ஒர்த்தபிளா இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறேன். இதே ப்ராசஸ் ஏன்னா இந்த வெற்றிக்கான பார்வைங்கிறது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு வச்சு ஓடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு குறிக்கோள் தான் இருக்கும், ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கோம். அது என்ன அந்த அந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வெற்றியா தான் இருக்கு. ஸோ அந்த வெற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றின்னா என்ன, நீங்க வெற்றியை எப்படி பாக்குறீங்க, வெற்றிக்கான வரையறை என்ன, அது வெற்றின்னு வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒத்தி செய்வோம்னு வச்சுக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து வெற்றி அப்படி வெற்றி தோல்வியே எனக்கு இல்லை அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், அதான் உங்களோட பார்வை பொறுத்து இருக்கு. ஸோ உங்களோட பார்வையில உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்க ஒரு டிஃபைன் பண்ணிக்கோங்க, வரையறுத்துக்கோங்க. உங்க கையில ஏதோ பேப்பர் பேனா இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க, உங்களை பொறுத்தவரை வெற்றி அப்படின்னா என்ன. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்னா என்ன. ஈரோடு எலைட்ல இருந்து வந்திருக்கவங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஏன்னா லாஸ்ட் டைமே நீங்க இது எழுதிருப்பீங்க. அதனால இந்த வெற்றிக்கான வரையறைங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சத்தியமங்கலம் ஜாஸ்மின் மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் புதுசா இருக்கலாம். நீங்க வரையறை பண்ணுங்க, வெற்றிக்கான வரையறை என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கான வரையறை என்ன. ஓகே, எழுதிட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நீங்க போய் இந்த செஷன் முடிஞ்சு கூட நீங்க எழுதலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றிக்கான வரையறையா வச்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம், சக்சஸ் இஸ் அச்சீவிங் சம்திங் விச் இஸ் அல்டிமேட் இன் எவ்ரி டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பரிணாமத்திலையும் எது உயர்ந்ததோ அதை அடைவதுதான் வெற்றியினுடைய வரையறையா நான் பாக்குறேன். அதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லி என்னுடைய பார்வையில அதுதான் வெற்றியா இருக்கு. சி, இதேதான் உங்களுக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு மாறுபட்டு இருக்கலாம், இது கூட ஒத்து வந்தும் இருக்கலாம். ஒரு மோர் ஆர் லெஸ் வார்த்தைகள் மாறுபட்டிருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கான உங்களுக்கு வந்து வெற்றிக்கான வரையறை வந்து ஒத்து போயிருக்கலாம். ஓகே, வாட் இஸ் சக்சஸ் அப்படிங்கறது பாத்துக்கணும். முதல்ல சக்சஸ் அப்படிங்கறத எடுத்து வச்சாச்சு, ஓகே அது உரமா வச்சிருவோம். அடுத்து இப்ப வேல்யூஸ். ஓகேவா? உங்களோட வாழ்க்கையில உங்களை டிஸ்கிரைப் பண்ற 5 வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. வேல்யூனா தமிழ்ல வந்து பண்புகள்னு வச்சுக்கலாம், விழுமிகள், தூய தமிழ்னா விழுமியங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க எப்படி இந்த உலகத்தால பார்க்கப்படுறீங்க,
நீங்க உங்க வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு அன்பான மனிதர் அப்படின்னா என்னோட வேல்யூஸ்ல அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நான் வந்து ஒரு மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மனிதர் அப்படின்னா அந்த மனித உறவுகள் அப்படிங்கறத முக்கியத்துவம் இருக்கும். நான் ஒரு லீடர், ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா இருக்கணும்னா அந்த லீடர்ஷிப் வந்து எனக்கு வந்து முக்கியத்துவமா இருக்கும். இல்ல நான் வந்து ஒரு மணி சீக்கர், எனக்கு வந்து பாசினேட் இன் ஏர்னிங் மணி அப்படின்னா அந்த பணம் சம்பாதிக்கிறதுல வந்தா நான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது என்னோட அந்த விழுமியங்கள், என்னோட பண்பு இருக்கு இல்லையா, அது வந்து மாறுபடும். இப்படி நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க, நீங்க உங்களை எப்படி இந்த உலகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய வேல்யூஸ் அப்படின்னா ஒரு அஞ்சு வேல்யூ நீங்க எழுதிக்கோங்க. ஒரு அஞ்சு வேல்யூ நீங்க உங்களுடைய வேல்யூ, வேல்யூனா தமிழ்ல மதிப்புகள் சொல்றோம், உங்களுடைய பண்புகள் வச்சுக்கலாம், உங்களுடைய குணநலன்கள் வச்சுக்கலாம். சோ உங்களை பத்தி உதாரணத்துக்கு நான் வந்து சுரேஷ் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு ஹாப்பி, எதுவா இருந்தாலும் ஒரு ஹாப்பியா எடுத்துக்கிற ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்குவேன். ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் வச்சுக்கலாம். கோகுல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் பர்சன் நான் சொல்லுவேன். மோகன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா ஒரு நாலேஜபிள் பர்சன், அவர் எப்பவுமே ஒரு நாலேஜுக்காக, நாலேஜ் அப்படிங்கிற விஷயத்த பார்த்து ஓடிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேடி சார் பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்புகள்னு சொல்றோம், ஒரு 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 வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா. இது நாம பாக்குறது இப்ப உங்களுக்குன்னு உங்களை பத்தி ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ என்ன அப்படிங்கறதான் நான் இப்ப கேட்கிற கேள்வி. இந்த அஞ்சு வேல்யூவை நீங்க எழுது. ஓகே, டேக் யூர் டைம், எழுதுறீங்கன்னு நம்புறேன். எஸ், எழுதிட்டீங்கன்னா உங்களோட சாட் பாக்ஸ்ல ரிட்டர்ன் டபுள்யூன்னு போடுங்க. எழுதிட்டீங்கன்னா டபுள்யூ போடுங்க. ஓகே, கோபிநாத் எழுதிட்டீங்க, மோகனா மேம் எழுதி, மோகனா எழுதிட்டாங்க, கோகுல் பிரசிடென்ட் எழுதிட்டாரு. எஸ், மோகன்குமார், லோக சௌந்தர்யா, குகப்பிரியா, இன்னும் அவ்வளவுதானா? அதனால கவர்மெண்ட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, இந்த நாலு டோல்கேட்லயும் நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஆனா அதுக்கு பதிலா அந்த நாலு டோல்கேட்ல நீங்க போகும்போது ஒவ்வொரு டோல்கேட்லயும் உங்களோட ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு டோல்கேட்லயும் உங்களோட ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு போகணும். ரைட், பணம் கொடுக்க போறதில்ல, உங்களோட வேல்யூ நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அஞ்சு விஷயம், அந்த அஞ்சு விஷயத்துல ஒவ்வொன்னா கொடுத்துட்டு போகணும். நாலு டோல்கேட் இருக்கு. ஓகே, இப்ப நீங்க விசுவலைஸ் பண்ணி பாருங்க, நீங்க கார் எடுத்துட்டீங்க, என்எச்ல போயிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டோல்கேட் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் டோல்கேட்ல நீங்க வச்சிருக்கிற அஞ்சு வேல்யூஸ், ஓகேவா, உங்களோட அஞ்சு வேல்யூல ஒரு வேல்யூ நீங்க அந்த டோல்கேட்ல கொடுக்கணும். எந்த வேல்யூ கொடுக்குறீங்க? ஓகே, கொடுக்குற வேல்யூவை நீங்க கிராஸ் பண்ணிருங்க, அடிச்சிருங்க. கொடுத்துட்டீங்களா? ஓகே, கேட் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ நீங்க அகைன் யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட். என்எச்ல திரும்ப இன்னொரு டோல்கேட் வருது, பட் இங்க வந்து இங்க அடுத்த வேல்யூ கொடுக்கணும். ஓகே, செகண்ட் வேல்யூ, யூ ஆர் கோயிங் டு கிவ் யுவர் செகண்ட் வேல்யூ. இப்ப இன்னொரு வேல்யூ, எந்த வேல்யூ நீங்க கொடுக்க விரும்புறீங்களோ அந்த வேல்யூவை கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்ப உங்ககிட்ட நீங்க அஞ்சு வேல்யூ எழுதிருந்தீங்க, ரைட், இப்ப உங்ககிட்ட இன்னும் மூணே மூணு வேல்யூ தான் இருக்கு, ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டீங்க, மூணே மூணு வேல்யூ தான் இருக்கு. அகைன் யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட், நீங்க டோல்ல போயிட்டு இருக்கீங்க, சாரி ஹைவேல போயிட்டு இருக்கீங்க. எஸ், நெக்ஸ்ட் டோல்கேட் வந்துருச்சு, இப்ப உங்களோட மூணாவது வேல்யூ கொடுக்க போறீங்க. ஓகே, அந்த மூணாவது வேல்யூ கிராஸ் பண்ணிக்கோங்க, மூணாவது வேல்யூ அடிச்சிருங்க.
ஓகே, இன்னும் ஒரே ஒரு டோல்கேட் தான் இருக்கு, அது வரைக்கும் தான் போக முடியும், ரைட்? ஓகே, ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட், நல்லா ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க. எஸ், ஃபோர்த் அந்த லாஸ்ட் டோல்கேட் வந்துருச்சு. உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு வேல்யூல ஒரு வேல்யூ கொடுக்க போறீங்க. யூ நவ் டிசைட் எந்த வேல்யூ நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றத முடிவு பண்ணுங்க. அந்த வேல்யூ நீங்க அதை கொடுத்துருங்க, அந்த வேல்யூ அடிச்சிருங்க, ரைட்? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சிங்களா? ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு வேல்யூ கையில இருக்கும், ஓகேவா? ஒரே ஒரு வேல்யூ கையில இருக்கும். நீங்க அஞ்சு வேல்யூ எழுதுனீங்க இல்லையா, உங்களை பத்தி அஞ்சு விஷயம் எழுதுனீங்க இல்லையா, உங்களோட குணநலன்கள், விழுமியங்கள், உங்களை பத்தின பார்வை, உங்களோட பண்புகள், அஞ்சு எழுதுனீங்க இல்லையா, அதுல நாலு கொடுத்துட்டுங்க. ஓகே, ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயம் என்னங்கிறத மட்டும் நீங்க கையில வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றேன். ஓகே, அந்த ஒரு விஷயம்தான் உங்களுடைய வேல்யூ, அந்த ஒரு விஷயம்தான் நீங்க, அந்த ஒரு விஷயம்தான் மிஸ்டர் சுரேஷ், அந்த ஒரு விஷயம்தான் கோகுல், அந்த ஒரு விஷயம்தான் மோகன், அந்த ஒரு விஷயம்தான் கார்த்திகேயன், ஓகேவா? இப்ப அந்த ஒரு விஷயத்த புடிச்சுக்கோங்க, இதுதான் நீங்க. இந்த ஒரு விஷயத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டும். எப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களோட லைஃப்ல இருந்து போகாம பாத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நாம பார்க்க வேண்டிய விஷயம், இதுதான் வேல்யூ. எது உங்களோட வாழ்க்கையிலுடைய உச்சகட்ட வேல்யூ, எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு இப்ப நீங்க ஒரு வேல்யூ கையில் வச்சிருக்கீங்க, ஓகேங்களா? இப்ப நாம டிராவல் பண்ணோம் அடுத்தது, 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் ஒரு புக் இருக்கு, ஸ்டீவன் கோவின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. எனக்கு பிடிச்ச புக், எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த நிறைய புக்கில் இதுவும் ஒன்று, நிறைய தடவை படிச்சிருக்கேன். எனக்கு அதில் வந்து ஒரு ஹேபிட் சொல்லியிருப்பாரு, பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகினிங் வித் த எண்ட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹேபிட் இருக்கும். அதாவது எங்கே போகணும், உங்களோட முடிவை ஓகேவா மனசில் வச்சு ஆரம்பிக்கிறது. ஓகே, இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது, எல்லாருமே நம்ம அப்படி தானே போவோம். நாம இப்போ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஊருக்கு கிளம்புறோன்னா எங்க போகணும்னு தெரிஞ்சதானே கிளம்பவே முடியும். இது என்ன, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு, இதுல என்ன பிரமாதமா இருக்கு, இதுல ரொம்ப டீப்பா இதை பத்தி பேசியிருக்காங்க. இதுல என்ன பேசியிருக்காங்கன்னா, உங்களுடைய இறுதி சடங்கு, ஓகேவா? அந்த ஆத்தர் சொல்றாரு என்னன்னா, அந்த புக்கை படிக்கிறவங்களுடைய இறுதி சடங்குல யாரெல்லாம் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, அவங்க அந்த இறுதி சடங்குல உங்களை பத்தி என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க, ரைட்? அந்த இறுதி சடங்குல நீங்க கேட்க முடியாது, ரைட்? நீங்க அப்படி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில அங்க வந்திருக்கவங்க உங்க இறுதி சடங்குல உங்களை பத்தி என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு. ஒரு திங்கட்கிழமை காலை நேரத்துல நல்லா இருக்கு. ஸோ நீங்க வந்து இப்பதான் லாக்டவுன்லாம் முடிச்சு நம்ம ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோட தொழிலாம் கடையெல்லாம் திறந்து ஒட்டடைட்டிலாம் அடிச்சு ஒரு நல்ல வெற்றிகரமா போலான்னு இருக்கும்போது நீங்க வந்து இறுதி சடங்கை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றது வந்து என் காதுல கேக்குது. இது உறுதியா சொல்ல முடியனால எல்லாருடைய வாழ்க்கையிலும் வர்ற இரு கண்டிப்பா நடக்க போற ஒரு விஷயம் அப்படின்னா அந்த அந்த இறுதி சடங்குன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த வச்சு அதுல இருந்து நகராம அசராம பிசுராம அந்த பிசுராம உங்க வாழ்க்கை போகுதா அப்படிங்கறத பாக்குது. ஸோ நம்ம அந்த தூரம் போக வேண்டாம். நான் அவரோ அவ்வளோ அவர் அளவுக்கு அவ்வளோ மோசமான ஆள் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடமைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிற ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்க. வாழ்ந்து முடிஞ்சிட்டீங்க, உங்களுடைய கடமை என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன, அது எல்லாத்தையும் அடைஞ்சிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம், சாரி, உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பேரம்பேத்தியங்கள்லாம் பார்த்துட்டீங்க. எஸ், நான் என்ன நினைச்சனோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா உங்களுக்கு. அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு சூழ்நிலையில ஓகேவா, உங்க சுத்தி இருக்கவங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய நண்பர்கள், உங்களுடைய பேர பிள்ளைகளோட நண்பர்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கணும் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, உங்களை பத்தி என்ன நினைக்கணும், உங்களை பத்தி என்ன பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, அதான் பிகினிங் வித் எண்ட் இன் மைண்ட், ஓகேவா? உங்களுடைய கடைசி காலம், உங்களுடைய இறுதி காலகட்டம், உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிற சமயத்துல உங்களை சுத்தி இருக்க நண்பர்கள் உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளுடைய நண்பர்களா இருக்கலாம், உங்க பேர குழந்தைகளுடைய நண்பர்களா இருக்கலாம், அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, எந்த மாதிரியான ஒரு பார்வை உங்க மேல வச்சிருக்காங்க,
உங்களை பத்தி என்ன பேசுறாங்க, என்ன பேசணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்க முடிவு பண்ணணும். இப்ப நீங்க அந்த அஞ்சு விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பத்திரமா வச்சிருந்தீங்க இல்லையா, யாருக்கும் கொடுக்காம, அந்த ஒரு விஷயமும் இப்ப நீங்க நினைச்சீங்க இல்லையா, அந்த கடைசி காலகட்டத்துல நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ரெண்டும் ஒன்னா இருக்கா அப்படின்னு பாருங்க. எஸ் எத்தனை பேர்த்துக்கு இது ரெண்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க ப்ளீஸ் நீங்க வந்து உங்களோட சாட் பாக்ஸ்ல வந்து சாட் பண்ணுங்க. எஸ் மேட்ச் ஆகுது அப்படின்றவங்க சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க. எஸ் கோகுல் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ பிரசிடென்ட். ஏன்னா நீங்க வச்சிருக்கிற அந்த ஒரு வேல்யூவும் நீங்க உங்களோட எண்ட் அப்படின்றத நீங்க நினைக்கிறது அந்த விஷயம் குகப்ரியாக்கு மேட்ச் ஆகுது, மோகன்குமார்க்கு மேட்ச் ஆகுது, ஓகே கீதாஞ்சலி மேம் மேட்ச் ஆகுது, தேங்க்யூ, அவ்வளவுதானா, வேற யாருக்கும் மேட்ச் ஆகலையா? ஓகே ஓகே, கிருபா சங்கரி மேட்ச் ஆகுது அவங்களுக்கு, சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். தமிழ் மேட்ச் ஆகுது, நிசா மணிவண்ணனுக்கு மேட்ச் ஆகுது, எஸ் ஓகே ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் உங்களோட லைஃப், இதுதான் நீங்க அப்படிங்கிறது, இதுதான் உங்களுடைய கேரக்டர் அப்படின்னு வச்சுக்குவோம், இதுதான் உங்களோட வேல்யூன்னு வச்சுக்குவோம், ஓகேவா? இத கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இதை விட்டுட்டீங்கன்னா சந்தோஷம் போச்சு. ஓகே, இதை விட்டுட்டா அந்த சக்சஸ்னுடைய ஹார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்சஸ்னுடைய ஆக்சிஜன் போச்சு. அதனால இதை வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஓகே, அப்ப இந்த ஒரு விஷயம் அவங்களோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அதுதான் எண்ட் அப்படின்னு பார்த்தோமா, ஆக்சுவலி நம்மளோட வாழ்க்கையில இறுதியா நோக்கமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், அதுவும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது, ஸோ இப்ப வந்து ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட வாழ்க்கையோடைய இறுதியில என்ன வேணும் அப்படின்னு வேணும், நான் எது நான் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது போதுமா எனக்கு வாழ்க்கைக்கு? ஸோ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, எனக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்கு, எனக்குன்னு அதுக்கு தாண்டி நிறைய கனவுகள் இருக்கு, நான் லீட் பண்ணணும், சம்பாதிக்கணும், பிழைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு, சர்வைவல் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம எல்லாரும் உணர்வுகளால் உந்தப்படுறோம் அப்படிங்கிறது யாரால மறுக்க முடியாத உண்மை. நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி அது உண்மை. எஸ் எமோஷன்ஸ் மேட்டர்ஸ், ஓகேவா? நம்மளுடைய எமோஷன் வந்து கண்டிப்பா எல்லாத்துலேயுமே ஒரு முக்கிய முக்கிய பங்காற்று. நாம இமே எமோஷனை வந்து அந்த நவரசங்கள் பார்ப்போம், இந்த ஒன்பது வகையான உணர்ச்சிகள் சொல்றோம் இல்லையா, அன்பு, பயம், சந்தோஷம், அதாவது ஆனந்தம், ஆச்சரியம், வருத்தம், பெருமை, கோபம், ஷேம், என்ன சொல்றது, ஷேம்னா அவமானம், டிஸ்கஸ்னா ஒரு மாதிரி விரக்தி. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு ஒன்பது வகையான உணர்ச்சிகள், நம்ம டெய்லியும் நம்ம கடந்து போற, நம்மளை கடந்து போற உணர்ச்சிகள். நமக்கே தெரிஞ்சாலும் சரி, நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, இந்த உணர்ச்சிகள் இருந்து நம்ம தப்பிச்சுக்கோமா அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒன்பது உணர்ச்சிகள் ஏதாவது ஒரு உணர்ச்சிகள் தான் ஒரு மனிதன் இருக்க முடியும் அப்படின்னா, இல்ல சார் நான் அமைதியா இருக்கேன், நான் சும்மா பேசாம இருக்கேன், அது எப்படி இந்த உணர்ச்சியில ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அமைதியா இருக்கீங்கன்னா அது ஒரு ஜாய்ஃபுல், ரைட், அமைதியா இருக்கீங்கன்னா நீங்க ஆனந்தமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து ஒரு ஒரு அது ஒரு வகையான ஒரு உணர்ச்சி தான். அப்போ இந்த ஒரு உணர்ச்சி, இதில் வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு, நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு. ஓகே, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, லவ் பாசிட்டிவ் எமோஷனா? ஆமாம், கண்டிப்பாக. ஃபியர் இல்லை, நெகட்டிவ். ஜாய் பாசிட்டிவா? எஸ். சர்ப்ரைஸ்? அப்சல்யூட்லி. சேட்னஸ் சான்ஸே இல்லை, நெகட்டிவ். பெருமை கண்டிப்பாக பாசிட்டிவான எமோஷன். ஆங்கர் வாய்ப்பே இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும் கோவப்பட்டா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. எஸ். ஷேம் அவமானத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. டிஸ்கஸ்ட் கண்டிப்பா நெகட்டிவ். ஸோ இந்த ஆறு, இந்த ஒன்பது விஷயத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலே நாலு விஷயம் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு, அஞ்சு விஷயம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு. இப்ப இந்த எமோஷன்ஸ்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நானு. இந்த நாலு விஷயத்த நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம், இந்த நாலு எமோஷனை எப்படி நமக்கு நம்ம எடுத்துட்டு போறோம், இதுதான் நான் சொன்ன அந்த மூணு விஷயம் சொன்னேன் இல்லையா, அம்பி, அன்னியன், ரேமோ, இந்த மூணு நபரும் இருக்காங்க. எப்ப அவங்க பிரச்சனை ஆகுறாங்க சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் வெளியே வரும்போதுதான் அவங்க பிரச்சனை ஆகிறாங்க. அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் எமோஷன் மட்டும் வந்துருந்துச்சுன்னா அவங்க பிரச்சனையா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இதே தான் எல்லாத்துக்குள்ளயும் அந்த அன்னியன் இருக்கான், ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நமக்கு அந்த அன்னியன் இருக்கான், நம்மளை தாண்டி நமக்கே தெரியாம இந்த எமோஷன்ஸ் எல்லாம் அப்பப்ப தலை காட்டிட்டே இருக்கு. இது எது, இது இது வந்து கண்டிப்பா அன்னியனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அன்னியன் தான். ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லை,
நம்ம வந்து அந்த அவங்களை வந்து ஆர்டர் போடல, நமக்கு வேலை செய்யல, அவன் நம்மள கண்ட்ரோல் வச்சிருக்கான். ஓகேவா? அப்ப அப்ப நமக்கு கண்டிப்பா அந்த அந்நியனா தான் இருக்கும். இந்த 9 வகையான உணர்ச்சிகளும் நமக்கு அந்நியனா தான் இருக்கு. இதுல வந்து இந்த 4 வகையான உணர்ச்சிகள் வந்து நம்மளை வந்து பாசிட்டிவா லீட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பாசிட்டிவான லீட் பண்ற அந்த 4 விஷயம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 4 விஷயத்த நம்ம அட்டைன் பண்ணோம்னா, அந்த 4 விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா, அந்த 4 ஃபீலிங் நம்ம எடுத்துக்கணும்னா, லைஃப்ல எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்ப இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு வேல்யூ நம்ம வாட் இஸ் சக்சஸ் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். உங்களோட வேல்யூ என்னன்னு நம்ம எடுத்து வச்சாச்சு. ஓகே, இப்ப நம்ம எல்லாருமே எமோஷன்ஸ்னாலதான் உண்டப்படுறோம் அப்படின்ற ஒரு 3 விஷயம் எடுத்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது வெற்றி அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, உங்களுடைய எஸ் உங்களோட பர்சனல் வேல்யூ, நீங்க ஒரு விஷயத்த வச்சிருக்கீங்களா, அது கூட சேர்த்து உங்களோட பேஷனேட் ப்ரொஃபஷன், நீங்க செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்சு, நீங்க வந்து 100% உங்களை முழுசா விரும்பி பண்ற ஒரு வேலையோட சேரும்போது ஒரு ஒரு எமோஷன் வருது இல்லையா, அந்த எமோஷன்ஸ் தான் அந்த 4 வகையான எமோஷன்ஸ். அந்த 4 வகையான எமோஷன்ஸ் தான் உங்களை வந்து சக்சஸ்க்கு லீட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து அந்த பர்சனல் வேல்யூ ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க இருக்கிற ஒரு அன்னியனோ அம்பியோ ஏன் ஒரு சமுதாயத்தினால ஒரு நெகட்டிவா பார்க்கப்பட்டாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க வேல்யூ போயிடுச்சு. ஒருத்தர் டோட்டலா வேல்யூ மட்டுமே பிடிச்சிட்டு இருந்தாரு, இன்னொரு அந்த இடத்துல பேஷனேட் இல்ல, அந்த இடத்துல ப்ரொஃபஷன் இல்ல, இன்னொருத்தர் டோட்டலா ப்ரொஃபஷன் மட்டும் பிடிச்சிருக்காரு, அந்த இடத்துல வேல்யூ இல்ல. அப்படி போகும்போது இது ரெண்டுமே இல்லாம, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்லாம போகும்போது அது வந்து நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுது. அங்க வந்து நமக்கு வந்து பெரிய கேள்விக்குள் வருது, இதுக்கு மேல நம்மளால எப்படி போறது, எங்க போறது, எப்படி நாம மூவ் பண்றது அப்படிங்கிறது பெரிய பெரிய கேள்விக்குள் வருது. ஸோ ஒரு பர்சனல் வேல்யூ, அது கூட சேர்ந்து பர்சனேட் ப்ரொஃபஷன், இதை சேர்ந்து ஒரு எமோஷன் வந்து நமக்கு லீட் பண்ணுது. அந்த எமோஷன் வந்து நமக்கு ஒரு வெற்றி கொடுக்குது அப்படின்னா, அந்த எமோஷன் நமக்கு வந்து அந்த 4 எமோஷன்ஸ் சொல்றோம், அந்த 4 எமோஷன்ஸ் தான் நமக்கு வந்து வெற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் இப்ப நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம், 4 விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, வாட் இஸ் சக்சஸ் அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். ஓகே, நமக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்மளோட பேஷனேட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி போறது, ஹவு டு கோ ஃபர்தர், இது எல்லாமே இருக்கு சார். எனக்கு வந்து வெற்றினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நான் யாரு, நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் வாழ்க்கையில அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகே, எனக்கு வந்து இதுதான் என்னோட ப்ரொஃபஷன், இதுதான் என்னோட பேஷனேட் ப்ரொஃபஷன், எனக்கு இதெல்லாம் வந்து பாசிட்டிவான எமோஷன்ஸ் கொடுக்குது. சரி, இதை நான் எப்படி கொண்டு போறது, இதை வச்சு நான் எப்படி வாழ்க்கையில வெற்றி அடையிறது, இதை வச்சு நான் வாழ்க்கையில எப்படி முழுமை அடையிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கான வழியை தேடி கண்டுபிடிக்கும், அதுதான் முக்கியம். எப்படி வழியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெண்டு விஷயத்த மனசுல வச்சு இந்த சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுங்க. இதுல வந்து அடுத்த 5 வருஷத்துல, ஓகே, அடுத்த 5 வருஷத்துல உங்களோட வேல்யூல நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, அடுத்த 5 வருஷம், ஃபர்ஸ்ட் அடுத்த 5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஓகே, உங்க வேல்யூ பேஸ்டு கோல்லையும் சரி, ஓகே, உங்களோட ப்ரொஃபஷன்லையும் சரி, அடுத்த 5 வருஷத்துல நீங்க எந்த நிலைமை அடைஞ்சிருக்கணும், 15 வருஷத்துல எந்த நிலைமை அடைஞ்சிருக்கணும், 30 வருஷத்துல எந்த நிலைமை அடைஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் உங்க சாய்ஸ், யுவர் சாய்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஏன் யுவர் சாய்ஸ் கொடுத்துருக்கேன்னா, அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வாழணுங்கிறது உங்களோட விருப்பம், உங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்தது, உங்களோட விருப்பத்தை பொறுத்தது, அதை நாம வந்து இங்க வந்து முடிவெடுக்க முடியாது. ஸோ இப்ப வந்து அடுத்த ஒரு 5 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம், அதுக்கப்புறம் உங்க சாய்ஸ், இதுல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது நீங்க டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும், உங்களோட எய்ம் என்ன, எதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியம். மறுபடியும் சொல்றேன், உங்களோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, வெற்றி தெரிஞ்சிருச்சு என்னன்றது, உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட பேஷனேட் ப்ரொஃபஷன், ஏன்னா உங்களோட வேல்யூ பேஷனேட் ப்ரொஃபஷனும் சேர்ந்துதான் உங்களுக்கு அந்த 4 பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கொடுக்குது. அந்த 4 பாசிட்டிவ் எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த இந்த 4 மனசுல வச்சு இப்ப நீங்க ஒரு ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணுங்க. ஓகே, அந்த ஆக்ஷன் பிளான்ல உங்க வேல்யூ மிஸ் ஆயிருக்க கூடாது, கவனிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களோட வேல்யூல வந்து நீங்க வச்சிருக்கிறது ஒரு அமைதியான நபர்னு வச்சுக்கோங்க. ஓகே, பட் உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஆளா வரணும் அப்படிங்கிறது ஒரு பேஷனேட்டா இருக்கு, ஒரு ப்ரொஃபஷனா இருக்குன்னா, நீங்க அந்த வேல்யூவோட சேர்ந்து அந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு முடியுமா, அதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான், ஓகேவா, அதை வந்து நீங்க பிளான் பண்ணுங்க. அது அடுத்த 5 வருஷத்துல
அந்த வேல்யூ இந்த ரெண்டு விஷயத்திலயும். ஓகே, இன்னொரு விஷயம், நான் வந்து அமைதி தான் முக்கியம், எனக்கு வந்து பிசினஸ் பத்தி கவலை இல்ல, எனக்கு வந்து பிழைப்பு பத்தி கவலை இல்ல, சர்வைவல் பத்தி கவலைப்பட மாட்டேன்னு நீங்க ஓடி ஒழிய முடியாது. ஏன்னா நம்ம வாழ்ந்தாகணும், நம்ம இந்த உலகத்துல நம்மளை சார்ந்து ஒரு சிலர் இருக்காங்க, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்கு, அந்த சமுதாயத்துக்குன்னு ஒரு சில விஷயங்கள் செய்யணும், அப்ப அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், அதான் பேஷனேட் ப்ரொஃபஷன் சொல்றோம். இப்ப அதுவும் மிஸ் ஆகக்கூடாது, உங்களோட பிசினஸும் ஐ மீன் உங்க சர்வைவலும் மிஸ் ஆகக்கூடாது, வேல்யூ மிஸ் ஆகக்கூடாது, ரெண்டும் சேர்த்து நீங்க லீட் பண்ணி இந்த பிளான் போடுங்க. அடுத்த 5 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம், அப்புறம் எண்ட் ஆஃப் த லைஃப், ஓகேவா? இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இதை மட்டும் நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜாதகம் உங்க கையில, வேற யாரு வேணும் உங்க ஜாதகத்தை சொல்லுங்க. இதுதான் நான் பண்ண போறேன், இதுதான் இப்படி இருக்க போறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து உங்களோட எமோஷன்ஸ் மட்டும் நீங்க நல்ல பாசிட்டிவா கவனிச்சீங்கன்னா, எஸ் இந்த எனக்கு இப்ப நெகட்டிவ் எமோஷன் இருக்கா அப்படின்னு நான் நினைச்சு, எனக்கு இப்ப பயமா ஃபீல் பண்றேனா அப்படின்னு நினைச்சு, ஓகே அதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எமோஷனை ஒரு பாசிட்டிவா டிரைவ் பண்ணீங்கன்னா, நிச்சயமா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. ஓகே, சரி, இப்ப நான் புரிஞ்சாச்சு, எனக்கு ஒரு வழி கிடைச்சாச்சு, வெற்றிக்கான வழிவு கிடைச்சாச்சு, எப்படி அதை அச்சீவ் பண்றது, வெற்றி எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னா, ஒரு 3 விஷயம் நான் இதுவும் மூணு டிஃப்ரெண்டான நபர்கள் தான் பார்க்க போறேன். முதல் ஒரு குழந்தையா இருக்கணும், ஓகேவா? அடுத்தது ஒரு பக்தரா இருக்கணும், அடுத்தது ஒரு பைத்தியமா இருக்கணும். அகைன் நான் அம்பி ரெமோ அன்னியன் வரேன். இது இந்த மாதிரி இந்த 3 மல்டிபிள் பர்சனாலிட்டி உங்களுக்குள்ள இருக்கு. இந்த 3 மல்டிபிள் பர்சனாலிட்டி ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 3 மல்டிபிள் பர்சனாலிட்டி தான் உங்களோட பாசிட்டிவ் எமோஷன்ஸினுடைய ஒட்டுமொத்த என்ன சொல்றது, மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுக்கலாம். அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸினுடைய ஒட்டுமொத்த குத்தகை எடுத்து வச்சிருக்கிற இடமும் இந்த 3 எமோஷன்ஸ் தான், இந்த 3 ஸ்டேட் தான், இந்த 3 மனநிலை தான். இந்த 3 மனநிலை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல எப்படி குழந்தையா இருக்கிறது அப்படின்னா, குழந்தை என்ன பண்ணும், குழந்தை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, நீங்க பாப்பீங்க, அதாவது புதுசா கத்துக்கிறதுக்கு எப்பவுமே குழந்தை தயாரா இருக்கும். ஒரு விஷயம் புதுசா பார்த்தா ஆச்சரியம், அதாவது அதை பத்தி எது பத்தியும் யோசிக்காம அதை கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. இது என்ன, இது என்ன, நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு குழந்தை கேட்கற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆர்வமா கேட்டுட்டே இருப்பாங்க, கத்துக்கிறதுல அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. ஏன் அவங்க வந்து கார்ட்டூன் அவ்வளோ ஆர்வம் பாக்குறாங்க, டிவி அவ்வளோ ஆர்வம் பாக்குறாங்க, மொபைல் போன் அவ்வளோ நேரம் பாக்குறாங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் நம்ம கிட்ட, நம்மளால அவங்களுக்கு தீனி போட முடியல அப்படிங்கறதுதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. சோ அப்ப ஒரு குழந்தையினுடைய மனநிலையில புதுசா கத்துக்கிறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கும். எப்படி அப்படின்னா, வேற வழி இல்ல, பிழைச்சே ஆகணுமே அப்படி கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. உங்களோட எமோஷன்ஸ் ட்ரை பண்ணும் முழு மனசா. ஏ, குழந்தை வந்து வெறுத்து போய் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாழ்க்கையை வெறுத்து போயெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு புதுசா கத்துக்காது, இயல்பாவே அந்த குழந்தை புதுசா கத்துக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு புதுசா கத்துக்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையினோட மனநிலை. அடுத்த விஷயம் அப்படின்னா, அந்த வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ஹேபிட் நம்ம வந்து புதுசாக நமக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமா அப்படின்றது பாருங்க. எது பாசிட்டிவ் ஹேபிட், எது நெகட்டிவ் ஹேபிட், அதுக்குள்ளே நான் போக விரும்பல. உங்களுக்கு எது பாசிட்டிவ் தெரியும், நெகட்டிவ் தெரியும், ஒரு ஹேபிட், நான் வாரத்துக்கு ஒரு ஹேபிட், ஒரு பாசிட்டிவ் ஹேபிட். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு புக் படிக்கிறது, ஓகே, இல்லைன்னா என்னோட நான் தூங்குற பெட்டை நானே மடிச்சு நிற்கிறது, இந்த மாதிரியான பாசிட்டிவ் ஹேபிட். பாசிட்டிவ் ஹேபிட்ங்கிறது என்னன்னா, ஒரு நெகட்டிவ் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறது கூட பாசிட்டிவ் ஹேபிட்டாக நம்ம இங்கே கொண்டு வரலாம். ஒரு நெகட்டிவ் ஹேபிட்டை பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணுறது கூட பாசிட்டிவ் ஹேபிட்டாக நம்ம இங்கே கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் ஹேபிட்டாவது நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாருங்க. அடுத்தது ட்ரை சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஏதாவது ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணிக்கலாமா அப்படின்றத பாருங்க. சின்ன சின்ன விஷயம், இப்போ டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்க வழியிலிருந்து இன்னைக்கு இந்த வழியில் போய் பார்க்கலாம் ஒரு புதுசாக. எப்போவுமே நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ வெளில போகிறீங்க, இன்னைக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே ஒரே பெனில் எழுதுறீங்கன்னா இன்றைக்கி வேறு பெனில் எழுதி பார்க்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு
ஏற்கனவே பண்ணதோட அடங்கி போகவே மாட்டாங்க. புதுசா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும், அது முடியுமா முடியாதா அதை பற்றிலாம் இல்லை. இப்போ நீங்க இது வரைக்கும் நீங்க இதுதான் எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்த ஒரு விஷயம், சாரி இந்த ட்ரை அவுட் சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ங்கிறது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிறது நீங்க உங்களுக்குள்ள வடிவமைச்சிருக்கிற ஒரு பாக்ஸ், ஒரு கட்டமைப்பு, அதை தாண்டி ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணிருக்கீங்களா. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் வச்சிருப்போம், என்னால் முடியாது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நமக்கு வராதுன்னு வச்சுருப்போம். இதையெல்லாம் இதில் ஏதாவது ஒவ்வொன்றா நம்ம டெய்லியும் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது எப்போவுமே மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது, செட்டில் ஆயிடுறதுன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வாழ்க்கையில் அப்படியே நான் தேங்கி போயிடுறதுன்னு சொல்லுவாங்க அழகாக, அப்படி தேங்கி போகாமல் அப்படி சாச்சுரேட் ஆகாமல் தொடர்ந்து வாழ்க்கையில் நகர்ந்துகிட்டே இருக்கேனா அப்படின்றது. இந்த குழந்தைகிட்ட நம்ம பார்க்க முடியும், ஒரு குழந்தை வந்து அப்படி ஓஞ்சி போய் உட்கார்றதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக எப்போ அதாவது நடக்காது, ரொம்ப ரேராக இருக்கும். எப்போது உடம்பு சரியில்லை ரொம்ப டயர்டாக இருந்தால் தான் குழந்தைகளை பார்க்க முடியும். எப்பவுமே அவங்க வந்து துரு துருன்னு மூவிங்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மூவிங் நான் சொல்கிறது வந்து நாட் ஓன்லி இன் ஃபிசிக்கல் மூவிங், நீங்கள் எமோஷ்னலாகவும் நீங்கள் மனதளவுலையும் நீங்கள் ஒரு இடத்துல தேங்கி போகாமல் மூவ் ஆகிட்டே இருக்கீங்களா, ஃபார்வேர்டாக மூவ் ஆகிட்டே இருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். அப்புறம் இம்ப்ளிமெண்ட் கெய்சன் மெத்தட் அப்படின்ற ஒரு விஷயம். கெய்சன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் அ ஜாப்பனீஸ் மெத்தட், சைனீஸ் மெத்தட் கிடையாது, பயப்பட வேண்டாம். ஜாப்பனீஸ் மெத்தட் அப்படின்னா, இப்போ ஹிரோஷிமா நாகசாகி அந்த வார்ல இருந்து அந்த டோட்டல் பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு இல்லையாங்க, அதுக்கப்புறம் அந்த நாடு ஏன் இவ்வளோ தூரம் பெருசாக வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா கெய்சன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். கெய்சன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவோம். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுறது. ஒரே அடியாக எனக்கு வந்து நான் அதை அச்சீவ் பண்ணுறது அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், அடுத்த நாள் கொஞ்சம். இது எப்படின்னா, இந்த கெய்சன் மெத்தடுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் சேர்மன் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஓகே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து அவங்கள பாதுகாக்கணும், அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஜிம்மு அரேஞ்ச் பண்ணாங்க, யோகா கிளாஸ் ரெடி பண்ணாங்க, ஜிம்மில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க, ஃப்ரீன்லாம் கூட சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டே கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணாங்க, இந்த கெய்சன் மெத்தட் யூஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, 12வது மாடியில் ஓகே எல்லாத்துக்கும் 12 அதாவது இப்போ ஃபஸ்ட்டு 5 ஃப்ளோர்ஸ் வந்து, இப்போ நான் என்னோடய வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னா, நான் வந்து அந்த ஒரு ஃப்ளோரும் நான் வந்து படியில் தான் ஏறணும். ஓகே செகண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஃப்ளோர் லிஃப்ட் யூஸ் பண்ணலாம், அடுத்த ஃப்ளோர் படியில் ஏறலாம். ஓகே அப்படி ஒவ்வொரு ஃப்ளோர் நீங்கள் 12வது ஃப்ளோரில் இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து 11 ஃப்ளோர் வந்து லிஃப்டில் போயிட்டு 12வது ஃப்ளோர் வந்து படியில் ஏறலாம். இப்படி வச்சாங்க, இப்படி வச்சுட்டு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஃப்ளோராக குறைச்சாங்க. இப்போ நீங்கள் 11 ஃப்ளோர் லிஃப்ட் போயிட்டு 12வது ஃப்ளோர் படி ஏறீங்களா, அடுத்தது 10 ஃப்ளோர் லிஃப்டில் போயிட்டு அடுத்த 2 ஃப்ளோர் படி ஏறணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க குறைக்க இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, சும்மாவே 10 ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அடுத்த 2 ஃப்ளோர் படியேறது. அப்படி போகும்போது கடைசியாக ஒரு 12 ஃப்ளோரும் படியேற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அது ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. சரி இது நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ். ஓகே உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வெயிட் வந்து நான் குறைக்கணும் அப்படின்னா, எழுதுப்பட நாளைக்கு ஒரு 10 கிலோ குறைச்சிடணும் அப்படின்றது இல்லாமல், ஒரு நாளைக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கணக்கு வச்சுட்டு அந்த 50 கிராம் குறைச்சிருக்கேனா அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆனால் அது கண்டினியூஸாக இருக்கணும். ஒரு திடீர்னு ஒரு 2 கிலோ குறைச்சிட்டு அடுத்த ஒரு 10-15 நாளில் 3 கிலோ ஏறிடுறது அப்படி இல்லாமல், 100 கிலோனாலும் 100 கிலோ சாரி 100 கிராம்னாலும் 100 கிராம் அடுத்த ஒரு இன்னும் ஒரு ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொரு 100 கிராம் அப்படி கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து கெய்சன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு குழந்தைகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம், ஒரு குழந்தையா மனநிலையிலேருந்து நம்ம பண்ணுற விஷயம். ஓகே அடுத்தது ஒரு டிவோட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், டிவோட்டி மனநிலை. ஓகே இந்த டிவோட்டி மனநிலை அப்படிங்கிறது என்னென்னா,
நீங்க கவனிச்சிருப்பீங்க, பக்தர் நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லாம இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த கூட நீங்க வந்து இந்த பக்தின்ற ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணிருப்பீங்க. பக்தின்ற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த கூட உங்களுக்கு தொடர்புல இருக்கும். மேபி உங்க உங்க பெற்றவர்களா இருக்கலாம், உங்க தொழிலா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஸோ அவங்க கூட ஒரு 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 அந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு டெடிக்கேஷனை தாண்டி ஒரு பக்தின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஒரு டெடிக்கேஷனோட பண்றீங்களா அப்படிங்கிறது, அந்த டிவோஷன் அப்படிங்கறது ஒரு பக்தியோட பண்றீங்களா? ஒரு சின்ன விஷயம், என்னோட ஆபீஸ்ல நான் பண்ற விஷயம், என்னோட ஸ்டாஃப்ட பேசும்போது நான் அந்த பக்தியோட பேசுறேன்னா, என் வேலையை பண்ணும்போது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பக்தியோட முழு ஈடுபட்டா அந்த 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 செயல் கூடவே நான் முழுசா போய் நான் பண்றேனா அப்படிங்கிறது பாருங்க. அதான் டெடிக்கேஷன். செலிப்ரேட் பெயின் அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்படி செலிப்ரேட் பெயின், அது எப்படி ஒரு வழியை நாம் எப்படி கொண்டாட முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளயும் ஒரு கேள்வி வரலாம். வழி எப்படி கொண்டாட முடியும் அப்படின்னா, நீங்க கவனிச்சிருப்பீங்க, உங்க உள்ளூர் திருவிழால மாரியம்மன் கோயில் பண்டிகையா இருக்கலாம், ஒரு கையில தீப்பந்த தயத்திட்டு அவ்வளவு ஆடுவாங்க, இந்த அழகு குத்திட்டு இவ்வளோ வேகமா ஆடுவாங்க, எதுவுமே இல்லைனாலும் சாதாரணமா அவ்வளவு தூரம் ஆடணும், ரொம்ப வெயிட்டா இருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா அப்படி ஆடுவாரு. ஸோ அதுக்கெல்லாம் வலியாதுன்னு நினைக்கிறீங்களா? சரி, அந்த வழியும் செலிப்ரேட் பண்றது அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் கடவுள் பத்தி இங்க பேசல, நீங்க எந்த மதம் மதமா இருந்தாலும் சரி. ஓகே, இப்ப ரமலான் நோன்பு இருந்துட்டு இருப்பாங்க இஸ்லாமிய சகோதரர்கள், அவங்க காலையில 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் சாப்பிட முடியும். இடையில வந்து அந்த ஃபாஸ்டிங்ன்ற ஒரு விஷயம், ஒரு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கிற ஒரு விஷயத்த ஏதோ செலிப்ரேட் பண்ணி பண்றாங்க. ஒரு பாத யாத்திரை போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க பழனிக்கு பாத யாத்திரை போறீங்க, சபரிமலை போறீங்க, இந்த மாதிரி போறீங்கன்னா கண்டிப்பா கால் வலிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா வலிக்கும். கால் வலிக்காதா அப்படின்னா இல்லை, பயங்கர பெயின் இருக்கும். ஆனாலும் நாம அதை வந்து எப்படி கொண்டு போறோம், இதை நான் இதை அச்சீவ் பண்ணாம என்ன வழி வந்தாலும் சரி நான் எங்க போகணுமோ அது போகாம நடக்க மாட்டேன். இதைதான் வந்து எல்லா சமயத்துலயும் செய்யுங்கன்னு சொல்றேன். உங்க பிசினஸ்ல பண்ணுங்க, உங்க ஃபேமிலியில பண்ணுங்க, எது எது வேணுமோ உங்க கோல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்ப இதுக்குள்ள இருக்கிற பெரிய சயின்ஸ் என்னன்னா, ஒரு பக்தியில இந்த விரதம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, எந்த மதமா இருக்கட்டும், ஈவன் நீங்க கிறிஸ்டியன் கூட பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு 40 days அந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ ஹிந்துஸ் நிறைய விரதங்கள் இருந்துட்டு இருக்கீங்க, நீங்க புரிஞ்சிருக்கோம். ஸோ இப்ப நம்ம எந்த மதத்துல இருந்தாலும் அந்த விரதம்ன்ற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சயின்ஸ் என்னன்னா, வாழ்க்கையில நீங்க பெயின்ல இருந்து தப்பிக்க முடியுமானா, கண்டிப்பா முடியாது. பெயின் அப்படின்றது எல்லாருமே கண்டிப்பா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், புரிஞ்சுதுங்களா? எப்பவுமே எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நமக்கு வரும், அதை கடந்துதான் போய் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும். அப்ப அந்த சூழ்நிலையை நான் எப்படி கையாளுறேன் அப்படிங்கிறதுக்கு தான், அந்த கையாளுறதுக்கு தேவையான ஒரு பயிற்சி தான், ஒரு பிராக்டிஸ் தான், ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 முயற்சி தான் அந்த விரதம்ங்கிறது. ஓகே, இப்ப அது என்ன பண்றேன், நான் கான்சியஸா எனக்கு நானே கொடுத்துக்கிறேன், எல்லா வலியையும் எல்லா வேதனையும் எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். எப்படி சந்தோஷமா, ஏன் வந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்க, நான் நீங்க வந்து ஒரு விரதம் இருக்கும்போது அந்த பெயினை வெளிக்காட்டி கூடாது, அது சந்தோஷமா இருக்கணும்னு ஏன் சொல்றோம், ஏன்னா அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எமோஷன் வந்துடக்கூடாது. அந்த பெயினையும் எப்படி பாசிட்டிவ் எமோஷனா எடுத்துட்டு போறோமோ, அப்போ வந்து நீங்க நிறைய பேர் விரதம் இருந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதுக்கு பின்னாடி கடவுள் இருக்காரா இல்லையான்றதுக்குள்ள நான் போகல, அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சயின்ஸ் என்னன்னா, நீங்க ஏத்துக்கிட்டீங்க, யூ ஆர் அக்செப்டிங், நீங்க அந்த பாசிட்டிவ் எமோஷனோட அந்த பெயினை ஏத்துக்கிறீங்க, அந்த பெயினை செலிப்ரேட் பண்றீங்க, கண்டிப்பா அது வந்து ஒரு பாசிட்டிவ் எமோஷன் ட்ரைவ் பண்ணுது, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குது, அதான் அந்த செலிப்ரேட் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஏன் ஒரு 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 பக்தரா இருக்க சொல்றேன் அப்படின்னா இதுதான் காரணம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, எப்பவுமே எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன, எனக்கு நான் என்ன நினைக்கணும் அது மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை, நீங்க நடக்காதது நடக்கணும், அப்பதான் உங்களோட லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும். எகெயின் பக்தியிலேயே பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு பாத யாத்திரை போறீங்கன்னா நீங்க நடக்கிற மாதிரியே, நீங்க நினைக்கிற மாதிரியே அந்த யாத்திரை அமைஞ்சிருந்தானா, கண்டிப்பா இருக்காது. என்ன நடந்தாலும் சரி நான் இதை முடிக்கணும்னு தானே போறோம். ஸோ எல்லாத்தையும் எதிர்பார்த்து தானே ஒரு பயணத்தை மேற்கொள்றோம், ஒரு விரதத்தை எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்ட் ஆகும். அப்புறம் இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம்,
செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கறத ஈஸியா கொடுத்தது. நான் மறுபடியும் ஏதாவது ஒரு கடவுளுக்காக இருக்கிற நான் பக்தியை பத்தி பேசல. அந்த பக்தி உங்க தொழிலுக்காகவும் இருக்கலாம், உங்க குடும்பத்துக்காகவும் இருக்கலாம், உங்க குழந்தைகிட்டையும் இருக்கலாம், உங்க மனைவிக்கிட்டையும் இருக்கலாம், புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயம், இப்ப நான் அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மாலை போட்டா நான் எப்படி ஒரு பக்தியா இருக்கேன், நான் எனக்குள்ள ஒரு டிசிப்ளினா இருக்கேன் அப்படிங்கறது ஒரு ஒரு உங்க பிசினஸ்ல அந்த செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வர முடியும், உங்களோட பர்சனல் ஹேபிட்ஸ்ல அந்த செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வர முடியும். இப்படி ஒரு டிவோட்டியா இருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், முழுசா சரண்டர் பண்ணிக்கணும். நீங்க எந்த ஒரு விஷயத்த ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த விஷயத்த பண்ற அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்துக்காக உங்களை நீங்க டோட்டலா ஆஃபர் பண்ணு, டோட்டலா உங்களையே கொடுத்துருக்கு. நீ தான் எல்லாம், உங்க தொழிலா இருக்கட்டும், உங்க குழந்தையா இருக்கட்டும், உங்ககிட்ட நான் முழுசா எனக்கு கொடுத்துட்டேன். சி, இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே கடந்திருப்போம். இந்த இப்ப கல்லூரியில இருக்கவங்க மேபி இன்னும் கடக்காம இருக்கலாம், இல்ல இப்ப கடந்துட்டு வந்துட்டு இருக்கலாம். ஒரு ஒரு 90s 80s kids டூ கே கிட்ஸ் எல்லாம் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த லவ் எல்லாம் கடந்திருக்கலாம். இப்ப நம்ம அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா அந்த எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் அந்த சரண்டர்ன்ற ஒரு விஷயம், நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். சோ அதுக்காக நான் அடிபணிச்சு போகணுமா அப்படிங்கிற, திரும்ப இது எல்லாமே எதுக்காக சொல்றேன்னா இது எல்லாமே நான் வந்து எமோஷனலா சொல்றேன். இதுக்காக நீங்க வந்து டோட்டலா குனிஞ்சு போகணும் அப்படின்றது கிடையாது. நீங்க வெளியில அவங்கள்ட்ட நீங்க அடிச்சு பேசணும்னா பேசலாம், கோபமா பேசணும்னா பேசலாம், ஆனா உங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க உங்களை ஆஃபர் பண்ணிருக்கீங்களா, நீங்க உங்க சரண்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. இதுதான் ஒரு டிவோட்டியா இருக்கிறது. அடுத்தது பைத்தியம். ஓகே, குழந்தை மனநிலை ஓகே, ஒரு பக்தருடைய மனநிலை ஓகே, அது என்ன பைத்தியத்துக்காரக்குற மனநிலை அப்படின்னா கண்டிப்பா பைத்தியம் இருக்கு எல்லாருக்குள்ளயும். ஏன்னா அதுக்கு நம்மளே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலன்னா அதுவா பல சமயத்துல வெளியே வந்துடும். அந்த பைத்தியங்களை தான் அவங்களதான் நம்ம வந்து ரோட்ல பார்த்துட்டு இருக்கோம், ஹோம்ல பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? ஸோ இப்ப நமக்கு அந்த பைத்தியகாரத்தனமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளான விஷயம், நமக்கு நமக்குன்னு ஒரு டைம் கொடுங்க. டெய்லியும் ஒரு 15 நிமிடம், ஓகேவா, ஒரு 15 நிமிஷம் எதையுமே பண்ணாம, எதை பத்தி யோசிக்காம ஒரு 15 நிமிஷம் இருக்க முடியுமா பாருங்க, இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து எதையா யோசிக்க உட்கார்றேன்னா ஏதாவது ஒரு எண்ணம் வருதுன்னா எஸ் எனக்கு இந்த எண்ணம் வருது அப்படின்றது புரிஞ்சுட்டா போதும். எதுவுமே பண்ணாமன்றதுனா நான் மொபைல் கூட பார்க்காம, ஓகேவா, நான் பாட்டு கேட்கணும் அப்படி கூட இல்லை, எழுதுறேன், எதுவுமே பண்ணாம சும்மா ஒரு 10-15 நிமிஷம் உங்க வாழ்க்கையில டெய்லியும் ஒரு 10-15 நிமிஷம் எதையுமே பண்ணாம இருக்கீங்கன்னா அதான் உங்க மீ டைம் சொல்லுவோம். அதுதான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய டைம். அதுதான் இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தெரியலாம், சும்மா இருக்க சொல்றாங்க. எஸ், பைத்தியக்காரத்தனம் தான் இது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு பைத்தியம் மாதிரி டான்ஸ் ஆடுது. யார் என்ன சொன்னா அதை பத்தி கவலை இல்லை, ஓகேவா. வீட்டுல வைஃபோட, குழந்தைங்களோட, ஓகே, பேரண்ட்ஸோட காட்டுத்தனமா டான்ஸ் ஆடுங்க. அட்லீஸ்ட் ஒரு பாட்டுக்காவது ஆடுங்க. அதாவது வெடிக்கணும் உள்ள இருந்து சந்தோஷம், அந்த அளவுக்கு ஒரு ஆட முடியும். அதுக்கப்புறம் மனிதர்களை கொண்டாடுங்க, ஒவ்வொரு மனிதர்களையும் கொண்டாடுங்க, ஒவ்வொரு மனிதரையும் கொண்டாடுங்க. என்னன்னா ஒரு பைத்தியக்காரத்தனமான எல்லாத்தையும், அதாவது மதர் தெரசா சொன்னதுதான், அவங்கள பத்தி நான் யோசிச்சேன்னா அவங்கள நேசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காதுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஒருத்தங்களை பத்தி கால்குலேட் பண்றதை விட்டுட்டு அவங்க பின்னாடி போறதை விட்டு இவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவங்க கூட நம்ம போறோமா இல்லையா. பார்க்குற ஒவ்வொரு நபரையும் கொண்டாடுங்க, ஒவ்வொரு நபரையும் செலிப்ரேட் பண்ணுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. பேய் மாதிரி சிரிங்க, டெய்லியும் காட்டுத்தனமா சிரிங்க. காரணம்லாம் தேவையில்லை, சும்மா கதவு தத்திட்டு ஹாஹான்னு சிரிங்க, காட்டுத்தனமா சிரிங்க. அதுக்கப்புறம் நல்ல தூக்கம், பேரிஷ் ஸ்லீப்னா, பேரிஷ்னா கரடி, ஓகேவா, குறைஞ்சது 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம். ஸோ அதுக்கப்புறம் ராஜா மாதிரி உங்க வாழ்க்கை வாழ்ங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜா. சி, இதுக்காக நான் அரண்மனை கட்டணுமா, எனக்கு சுத்தி நிறைய தளபதிகள் இருக்கணும், அமைச்சர்கள் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னோட குடும்பத்துக்கு நான் தான் ராஜா. அந்த ஒரு மனநிலை, நீங்க எப்படி நீங்க வாழ்க்கையில எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வாழ்றதா நினைச்சு பாருங்க, இப்ப வாழ்றதா உணர்ந்து பாருங்க. ஸோ லிவ் லைக் எ கிங். ஸோ இந்த ஒரு விஷயம், இதை எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா, ஓகே, இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்நியன், ஓகே,
உங்களுக்கு நண்பனா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு, உங்க கூட தோல் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான அனுபவத்தை தரத்துக்கான ஒரு உங்களுக்குள்ள இருக்கிற அந்நியன் ஒரு நண்பனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நாம தரமா அப்படின்னா இந்த மூணு விஷயம் நீங்க பாருங்க. உங்களோட வேல்யூ வெற்றிய மனத்துல வச்சுக்கோங்க, வேல்யூ விட்டுறாதீங்க, உங்களோட பேஷனேட் ப்ரொஃபஷன் எடுத்துக்கோங்க, அதுக்கு தேவையான எமோஷன்ஸ் என்னன்றது முடிவு பண்ணிக்கோங்க. அந்த எமோஷன்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா இந்த மூணு மனநிலை முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மூணு மனநிலை எப்படி ஒரு அம்பி அன்னியன் ரிமோ இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு குழந்தை பக்தர் அண்ட் ஒரு பைத்தியம், இந்த மூணு மனநிலையிலும் இருக்க முடியுமா பாருங்க. இந்த மூணு மனநிலையில இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கிற அன்னியன் உங்களை தூக்கிட்டு ஏதோ ஒரு பக்கம் உங்களை நெகட்டிவான ஒரு திசை கூட்டிட்டு போக முடியாது. நிச்சயமா அந்த அன்னியன் உங்களுக்கு ஒரு நண்பனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை ஒவ்வொருவருக்குள்ளயும் இருக்கிற அந்த அன்னியன் உங்களுக்கு நண்பராக மாறட்டும், உங்கள் அனைவரின் கனவுகள் மேம்படட்டும், வானம் வசப்படட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஓவர் டு பிரசிடென்ட். தேங்க் யூ சார், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய கருத்துக்கள் அது வந்து ரியல் லைஃபோட ரியலைட் பண்ணி ரொம்ப சொல்லியிருந்தீங்க. அந்த ஸ்டீவன் கோபியோட புக்கு செவன் ஹாபிட்ஸ் அந்த புக்கோட ரிலேட் பண்ணது ரொம்பவே எனக்கு டச்சிங்கா இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது வந்து கரெக்டா எமோஷனோட டச் பண்ணி சொல்லியிருந்தீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மெம்பர்ஸ் யாராச்சும் ஃபீட்பேக் அண்ட் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சுரேஷனா? அப்படியே அந்த கடைசியில மூணு சொன்னீங்கல்ல, குழந்தை குழந்தை வந்து இப்ப நம்ம வீட்டுல பச்சை குழந்தை, அது பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் படுக்க கூட படுத்துக்கிட்டு இருப்பா, க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே பதில் சொல்லிட்டே இருப்போம். நீங்க சொன்னதுனால எனக்கு அதே ஞாபகம் இருந்தது. அது மாதிரி தேடல் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் சார், அதுல நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது கான்பிடன்ஸ், அதாவது சொன்ன பக்தர் பக்தி சொன்னீங்கல்ல, அதுவும் உண்மையை சொல்றேன். பிசினஸ் மேனுக்கு இதெல்லாம் கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒரு ஒரு இது அடையணும்னு நினைச்சோம்னா அதை பத்தின திங்கிங் வந்து 24 hours இருந்துகிட்டே இருக்கணும். அது நீங்க நல்ல ஒரு பாயிண்ட். மூணாவது சொன்னீங்கல்ல, பைத்தியம் சந்தோஷம், அதனுடைய தயாரக மந்திரமா வச்சிருக்கேன். என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும், எப்போ சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அது நீங்க சொல்லாம எனக்கு இல்ல, எனக்கு இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். நீங்க சொன்னத மூணு கருத்து சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க. இன்னும் சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள நான் பேசிட்டேன். இல்ல, நான் எதுவும் சொல்ல வரல, நீங்க சொல்றது கேட்டுட்டு இருந்தேன். சரி சரி சரிங்க சார். அது பாக்குறப்ப நீங்க மூணு வந்து லைஃப்ல வந்து மூணும் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது நீங்க அன்னையின் எதுக்கு தலைப்பச்சிங்கன்னு கடைசியில எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நீங்க என்னடா என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்லணும் கேட்டுக்கிட்டே வந்தேன். அன்னியன், நானும் ஒரு அன்னியனாய் வாழ ஆசைப்படுகிறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. Thank you so much, sir. Thank you, sir. Okay, sir. Friends, உங்களோட feedback ஏதாவது, என்னோட number கொடுத்துருக்கேன். இந்த feedbacks எனக்கு chat பண்ணலாம், personal chat பண்ணலாம். நிறைய பேர் chat லயும் chat பண்ணிருக்கீங்க. Thank you. என்னோட number க்கு உங்களோட feedback கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். Thank you. President. கோபிநாத் சார் ஒருத்தர் hand raise பண்ணிருக்காரு. கோபிநாத்னு சொல்லி. கோபிநாத் உங்க feedback சொல்லுங்க. கோபிநாத் சார், குட் ஈவினிங் சார். ஆ, குட் ஈவினிங் கோபிநாத், சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்துட்டு என்ன யோசிச்சேன்னா, எனக்கு அந்த படத்தோட சீன்ஸ் தான் ஞாபகம் வந்தது. இப்போ அதே மாதிரி அவர் சொல்றதுல சார், அன்னியனை காண வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியம் பிடிச்சப்பல சார். ஆமா, அது மாதிரி நீங்க ஏதோ பேச போறீங்க, அந்த மாதிரி ஏதாவது செஷன் இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தா சார். சரி, யாரோ ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். அதான் தெரிஞ்சது நீங்க எப்படி வாழணும்னு எங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கீங்க சார். அந்த டோல்கேட் மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், சூப்பரா இருந்தது சார். அப்புறம் எமோஷன்ஸ் பத்தி சொன்னது, அப்புறம் கடைசியில பி மேட்னு சொன்னது சார், வேற லெவல் சார் அது. கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன் சார். அப்படிதான் சார் ஆல்ரெடி இருக்கேன், நீ கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன் கூட எச்சா ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் கோபி. பெஸ்ட் விஷஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த டாபிக்கே வந்து ஃபர்ஸ்ட் நேத்து பார்க்கும் போதே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அன்னியன் அப்படின்னு இருக்கும்போது நீங்க எதை பத்தி எடுக்க போறீங்க. எனக்கு அந்த அன்னியன் மூவி மட்டும்தான் சார் ஞாபகத்துக்கு வந்துச்சு.
பட் இன்னைக்கு வேற இருந்துச்சு சார். வெற்றி அப்படின்னா என்ன அப்படிங்கறதா அழகான ஒரு முறையில தெளிவா எடுத்து சொல்லியிருந்தீங்க சார். நம்மளுடைய உணர்ச்சிகளை அந்நியன் கூட ஒப்பிட்டு அதை எவ்வளவு அழகா விளக்க முடியுமோ அந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நிறைய தெரியாத விஷயங்கள் இன்னைக்கு நாங்க கத்துக்கிட்டோம். இந்த மாதிரி எடுத்து கொடுத்ததுக்கு காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சார்பா நன்றி. Thank you, madam. Thank you so much. Thank you. Hello. Nisa Manivannan, madam. Yes, sir. Thank you so much, sir. The session was very wonderful. Nalla kondu ponitteenga. Agaha like and the coherence, the way you made it was very nice. Presentation was also very good. Thank you so much. Fasting la evlo or periya vishayam scientific reason irukuntu like kekkumbodhu romba periya aachariyama irundhuchu. Ena nariya per vandu weekly once Thursday ku baba ku fasting irukanga, Tuesday murugar ku fasting irukanga. But of course avargal la indha alavukku or scientific reason alada adala vechirukanga ngiradhu like therinjumbodhu it was very surprising and it was very elating. Thank you so much for your time spent. Thank you so much. Thank you. ஹலோ சொல்லுங்க மோகனா மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். டுடே செஷன் இஸ் வெரி வண்டர்ஃபுல் சார். யூ ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் இன் எ வெரி க்ளீன் மேனர் அண்ட் யுவர் பிரசன்டேஷன் இஸ் வெரி குட். இட்ஸ் வெரி அமேசிங் அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மெனி இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ் ஃப்ரம் யுவர் செஷன். தேங்க் யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஸ்பீச் சார். ஐ அம் வெரி தேங்க்யூ ஃபார் தட். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. கார்த்திக் சார். பிரசன்ட் ஹாப்பி ஈவினிங் பிரசன்ட் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் கார்த்திக் சொல்லுங்க சார். எங்க செஷன் நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி போன் பண்ணி பேசின மாதிரி சார் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நேத்து நீங்க டைட்டில் எனக்கு வந்தோடனே ஒரு எல்லாருக்கும் வந்து அதே ஒரு எதிர்பார்ப்பு தாங்க சார் எனக்கு இருந்துச்சு. அண்ணியன் சார் என்ன எதை கொண்டு வர போறாரு, வேற ஏதாவது உண்மையில அண்ணியர்களை பத்தி தான் பேச போறாரா, இல்ல அண்ணியருங்க தலைப்புல எந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரப்போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ள இருந்துச்சுங்க சார். ஸோ ஜெய் சார் சொன்ன மாதிரி இந்த டைட்டில நானும் ஷேர் பண்றப்போ எனக்கும் பல பேர் கேட்டது சினிமா டைட்டில் வச்சிருக்கீங்க. நேத்து ஒரு ட்ரைனர் கொடுத்தது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்தாருங்க சார். இன்னைக்கு அண்ணன் கொடுத்தோம் டைட்டில் இப்பெல்லாம் உங்களுக்கு இருந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டு இருக்கு. சோ என்ன சோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் சாரோட செஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஜஸ்ட் அந்த ரிப்ளை மட்டும் தாங்க சார் பண்ணேன். சோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பா நான் ஏன் அப்படி சொன்னங்கிற விஷயம் உங்க செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்குங்க சார். நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு நல்ல ரீசனபிளா இருந்துச்சு. ஏன் இதுக்கு ஏன் இது ஏன் நடக்குது, இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு கடைசியில அது நம்மளுக்குள்ள இருந்தே ஒரு அண்ணியன நண்பனா மாத்திக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்க என் பண்ணது ஒரு ஃபினிஷிங் டச்சா சூப்பரா இருந்துச்சுங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். எங்களுக்காக நீங்க இன்னைக்கு வெபினார் ட்ரைனிங்க்கு எடுத்து கொடுத்ததுக்கு சத்தியமங்கலம் ஜேஸ்மின் சார்பாகவும் காந்தி கலைக் கல்லூரியின் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு க்வெஸ்சன். ஆக்சுவலா இது வந்து காமனா இப்போ மெம்பர்ஸ்க்காக கேக்குறேங்க சார். நிறைய பேர் வந்து ஜேசிஸ்ல வந்து ஜாயின் பண்ண ஒரு 1 month 2 month நல்லா டெடிகேட்டிவா ஒர்க் பண்றாங்க. பட் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்த உடனே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து கிடைக்கிறது இல்லைன்ட்டு அப்படியே டிமோட்டிவேட் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களை எப்படி அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்பும் ஜேசியா நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்க மெம்பர்ஸ்க்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்த உடனே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா இப்ப நீங்க ஒரு மூவி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு மூவி போன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டிலேயே ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும். எனக்கு டைட்டில் கார்டிலேயே வந்து நான் முழு படமா பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா கிடைக்காது. ஒண்ணு இது வந்து நான் முதல்லயே முடிவு எடுத்துட வேண்டான்றதுக்கு சொல்ற ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜேசேன்றது ஒரு ஜிம் மாதிரி. நீங்க வந்து ஒரு ஜிம்முக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் வந்துடாது. எப்ப நம்ம போய் நம்ம பே பண்ணியிருந்தாலுமே கூட எப்ப நமக்கு ஃபிட்னஸ் வரும்னா நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணாதான் ஃபிட்னஸ் வரும்.
ஸோ ஜேசிஐ எனக்கு தெரிஞ்சு ஜேசிஐ மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன் கண்டிப்பா உலகத்துல கிடையாது. ஏன்னா இங்கதான் நீங்க தப்பு பண்ணாலும் திரும்ப உங்களுக்கு அதே வாய்ப்பு கிடைக்கும். ஒரு முறை தப்பு பண்ணாலும் நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் நீங்க எந்திரிச்சு ஒரு நூறு பேருக்கு முன்னாடி ஒருத்தர் இன்ட்ரோ பண்றீங்க அப்படின்னா அங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கனாலும் அடுத்த தடவை நீங்க ஏற்கனவே தப்பு பண்ணிட்டீங்க உங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்காது அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா திரும்பவும் உங்களுக்கு ஒரு தப்பை உங்க தப்பையும் ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு ஒரு திரும்பவும் அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜேசிஐ தான். ஸோ நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு, ஆன்மீக விஷயங்கள் இருக்கு. ஒரு நல்ல தொண்டன் ஆகணும்னா நீங்க ஏதாவது அரசியல் கட்சியில இருக்கலாம், ஒரு நல்ல பக்தன் ஆகணும்னா ஏதோ ஆன்மீக இயக்கத்துல இருக்கலாம். அது உங்களுக்கு உலகத்திலேயே ஒரு நல்ல தலைவர் ஆகிறதுக்கு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஜேசி தான். நிறைய அரசியல்ல நிறைய தலைவர் ஆனவங்கள ஜேசியில தலைவரா இருந்து இங்க கத்துக்கிட்டு தான் அங்க போய் நிறைய தலைமை பண்புல அவங்கள நிரூபிச்சுட்டு இருக்காங்க இன்னுமே. ஸோ அதனால வந்த உடனே எல்லாமே கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு நான் எந்த அளவுக்கு நான் இறங்கி முன்னாடி வரேன், பாத்துல தண்ணி போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் இறங்கி குனிஞ்சு அள்ளி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது தாகம் தீக்கும். பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தாகமா பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் ஜேசியும். உங்களுக்கு வேணும்னா நீங்க இறங்கி அள்ளி குடிக்கணும். உங்க முன்னாடி தண்ணி ஓடிட்டு இருக்கு, வேணுமா வேணாமன்றது நீங்க தான் முடிவு பண்ணும். சார் சூப்பர் சார், தாங்கே இல்ல, இதுக்கு மேல ஜேசி பத்தி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. தேங்க் யூ ப்ரோ. உங்களோட நிறைய இமேஜஸ் இருக்காது, ஒரு சிம்பிள் இமேஜஸ் அதுல வந்து ப்ரிசைஸா நீங்க ஆக்சுவலி ஒரு ஃபோக்கஸிங்கா இருக்கும் அந்த பிபிடி. தட் இஸ் ரியலி நைஸ் திங். அண்ட் யூஸ்வலா இந்த எந்த ஆர்கனைசேஷனுக்குமே வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அதுல நல்லாவே ஃபோக்கஸ் பண்றீங்க, ஒவ்வொரு செஷன்லயும் நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு டேஸ்ல மாரல்ஸ் வந்து நிறைய இல்லை அமங் பீப்புள். நம்ம ஜெய்சி மாதிரி ஆர்கனைசேஷன் மட்டும்தான் ஹியூமானிட்டி இந்த மாரல் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், வேற எதுவும் பேசல. அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களோட செஷன் வந்து ரொம்ப கிளியரா வித் எக்ஸ்பிளனேஷனோட கரெக்டா எல்லா பீப்புளையும் அந்த கிராஸ்பிங்கோட நீங்க கொண்டு போறீங்க சார். ரியலி தேங்க் யூ மோகன், தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ பிரசிடன்ட், தேங்க் யூ. எனி अदर ஃபீட்பேக்? சோ ஓகே, ரொம்ப நன்றி ஜோன் டைரக்டர் மேனேஜ்மெண்ட் பாஸ்ட் ஜெட்பிபி சார். ஏன்னா குமரேசன் சார் பத்தி சொல்லணும்னா நிறைய ட்ரைனிங் இப்போ லார்ட்ஸ் அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் நீங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் நீங்க கொடுக்குறீங்க உங்களோட டாபிக். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்றேன். இருந்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எமோஷனலா இருந்துச்சு எனக்கு. நம்ம என்ன அச்சீவ் பண்ணணுங்கிறது வந்து இப்ப இருக்கிறதுக்கும் அந்த எண்டு வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ மெம்பர்ஸ் நிறைய பேர் நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இதுக்கு வந்து ஜேசி சத்தியமங்கலம் ஜாஸ்மின் சார்பாகவும், ஜேசி ஈரோட் எலைட் சார்பாகவும், காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கொள்வோம். சுரேஷ் அண்ணா உங்களோட ஃபீட்பேக் ஏதாச்சும் சொல்லிட்டேன். ஓகே, மோனா